ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் யூனிட்டில் ஒன் மார்க் கொஸ்டின் அண்ட் டூ மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். டிடிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ, டெஸ்க்டாப் பப்ளிஷிங். செகண்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் அ டிடிபி சாஃப்ட்வேர். பேஜ் மேக்கர் ஆன்சர் பி, பேஜ் மேக்கர் இஸ் அ டிடிபி சாஃப்ட்வேர். தேர்ட் கொஸ்டின், விச் மெனு கண்டெயின்ஸ் த நியூ ஆப்ஷன். நியூ ஆப்ஷன் வந்து எந்த மெனுவில் இருக்கும்? ஃபைல் மெனுவில், ஆப்ஷன் ஏ, ஃபைல் மெனு. ஃபோர்த் கொஸ்டின், பேஜ் மேக்கர் விண்டோ த ஏரியா அவுட் சைட் ஆஃப் த டாட் பாட் இஸ் ரெஃபர்ட் அஸ் எ, ஆன்சர் பி, பேஸ்ட் போர்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், ஷார்ட்கட் டு ஏ க்ளோஸ் ஷார்ட்கட் டு க்ளோஸ் ஏ டாக்குமெண்ட் இன் அ பேஜ் மேக்கர் இஸ், ஆப்ஷன் டி, கண்ட்ரோல் டபிள்யூ. சிக்ஸ்த் கொஸ்டின், ஏ டேஷ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்னிஃபைங் த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ஏரியா, ஆன்சர் சி, ஜூம் டூல். செவன்த் கொஸ்டின், டேஷ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் டிராயிங் பாக்ஸஸ், ஆப்ஷன் சி, ரெக்டாங்கிள் டூல். எயித்து கொஸ்டின், பிளேஸ் ஆப்ஷன் இஸ் ப்ரெசென்ட் இன் டேஷ் மெனு, ஆப்ஷன் ஏ, ஃபைல் மெனு. நைன்த் கொஸ்டின், டு செலக்ட் என்டையர் டாக்குமெண்ட் யூசிங் த கீபோர்ட், ப்ளஸ், ஆப்ஷன் ஏ, கண்ட்ரோல் ஏ. டென்த் கொஸ்டின், கேரக்டர் ஃபார்மேட்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆல் தீஸ் த்ரீ ஆப்ஷன்ஸ், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ த சாய்ஸ் இஸ் டி. ஸோ ஆல் ஆஃப் திஸ். கொஸ்டின் லெவன், விச் டூல் லெட்ஸ் யூ எடிட் டெக்ஸ்ட், லெட்ஸ் யூ எடிட் அ டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது எந்த டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ, டெக்ஸ்ட் டூல். டுவெல்த் கொஸ்டின், ஷார்ட்கட் டு பிரிண்ட் டாக்குமெண்ட் இன் அ பேஜ் மேக்கர் இஸ், ஸோ பேஜ் மேக்கரில் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுற ஷார்ட்கட் கீ, ஆப்ஷன் பி, கண்ட்ரோல் ப்ளஸ் பி. தேர்ட்டீன்த் கொஸ்டின், அடோப் பேஜ் மேக்கர் இஸ் அ டேஷ் சாஃப்ட்வேர், இட் இஸ் அ பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். ஸோ தேர்ட்டீனுக்கு வந்து பேஜ் லேஅவுட். ஃபோர்டீன்த் கொஸ்டின், டேஷ் பார் இஸ் அ டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பேஜ் மேக்கர் விண்டோ, டைட்டில் பார். ஸோ ஃபோர்டீனுக்கு வந்து ஆன்சர் டைட்டில். ஃபிஃப்டீன்த்துக்கு வந்து டேஷ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் அப் அண்ட் டவுன் ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட் த்ரூ த டாக்குமெண்ட் விண்டோ, ஸ்க்ராலிங். ஃபிஃப்டீன்த்துக்கு ஆன்சர் வந்து ஸ்க்ராலிங். சிக்ஸ்டீன்த்துக்கு வந்து டேஷ் டூல் இஸ் யூஸ் டு ட்ரா எ சர்க்குள், எலிப்ஸ் டூல். ஸோ செவன்டீன்த்துக்கு வந்து த இன்சர்ட் பேஜ் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு இஸ் அவைலபிள் ஆன் கிளிக்கிங் த டேஷ் மெனு. ஸோ லேஅவுட் மெனு. செவன்டீன்த்துக்கு ஆன்சர் வந்து லேஅவுட், சிக்ஸ்டீன்த்துக்கு ஆன்சர் வந்து எலிப்ஸு, ஃபிஃப்டீன்த்துக்கு ஸ்க்ராலிங், ஃபோர்டீன்த்துக்கு வந்து டைட்டில், தேர்ட்டீன்த்துக்கு வந்து பேஜ் லேஅவுட். அப்புறம் எயிட்டீன்த்துக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங். எயிட்டீன்த்துக்கு வந்து கட்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ, காப்பி வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஃபோர், பேஸ்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் வி டூ, அண்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் ஒன்று. ஸோ த்ரீ ஃபோர் டூ ஒன். நைன்டீன்த்துக்கு வந்து ஆட் மேன் அவுட்டு. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆட் மேன் வந்து அடாசிட்டி, செகண்டுக்கு வந்து ஜிப்பு, தேர்டுக்கு வந்து ஹைடு டூல், ஃபோர்த்துக்கு வந்து போர்ட்ரைட். ஸோ டுவெண்ட்டி சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் கேன் பி செலக்டட் யூசிங் மவுஸ் ஒன்லி, டெக்ஸ்ட் கேன் பி செலக்டட் யூசிங் மவுஸ் ஆர் த கீபோர்ட். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பி, செகண்டுக்கு வந்து டிடிபி இஸ் த அப்ரிகேஷன் ஆஃப் டெஸ்க்டாப் பப்ளிஷிங், செகண்டுக்கு ஏ. டுவெண்ட்டி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன், சூஸ் த கரெக்ட் பேர். இதில் வந்து கரெக்டான பேர் வந்து எடிட்டு கட்டு. எடிட் நியூ கிடையாது, அண்டூ காப்பி கிடையாது. அண்டூ ரீடூ அப்படின்றது உங்களுக்கு வந்து பேர்னு சொல்ல முடியாது. இது ஒரு இது டியும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் த கரெக்ட் சாய்ஸ் இஸ் எடிட் கட்டு. ஸோ எடிட் மெனுவில் போயிட்டு கட் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து ஏ. டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏ. ஷார்ட் ஆன்சர்ஸ், வாட் இஸ் அ டெஸ்க்டாப் பப்ளிஷிங்? ஸோ டிடிபி, டிடிபின்றது என்ன அப்படின்னா, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட் ஃபார் டாக்குமெண்ட் யூசிங் டிடிபி சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து உங்களோட புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும், அதாவது செகண்ட் யூனிட் ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இஸ் த கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் யூசிங் டிடிபி சாஃப்ட்வேர். பேஜ் லோடு கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிடி சாஃப்ட்வேர். டிடிபி சாஃப்ட்வேரோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அடோப் பேஜ் மேக்கர், அடோப் இன்டிசைன், குவார்க் எக்ஸ்பிரஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிபி சாஃப்ட்வேரோட சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஓப்பன் அ பேஜ் மேக்கர். நீ இது பேஜ் நம்பர் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேஜ் நம்பர் எயிட்டீனில் ஸ்டார்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் பேஜ் மேக்கர் 7.0, அடோப் பேஜ் மேக்கர் 7.0. ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் வந்து, ஹவு டு யூ கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட் இன் அ பேஜ் மேக்கர். ஸோ இதுக்கு வந்து அதே பேஜில் இருக்கும், பேஜ் நம்பர் எயிட்டீனில் இருக்கும். சூஸ் ஃபைல் நியூ இந்த மெனு பார் ஆர் ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் என்னு. டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். செகண்ட் பாயிண்ட் வந்து டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். தேர்ட் பாயிண்ட் வந்து என்டர் த அப்ராப்ரேட் செட்டிங்ஸ். ஃபோர்த் பாயிண்ட் வந்து கிளிக் ஆன் ஓகே பட்டன். ஸோ இந்த நாலு பாயிண்ட் எதனா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாட் இஸ் த பேஸ்ட் போர்ட் இன் அ பேஜ் மேக்கர். ஸோ பேஜ் மேக்கரில் பேஸ்ட் போர்ட்னா என்ன அப்படின்னா, த ஏரியா அவுட் சைட் ஆஃப் த டார்க் பார்டர் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் அ பேஸ்ட் போர்ட். இது வந்து நைன்டீனில் இருக்கும், பேஜ் நம்பர் நைன்டீனில் இருக்கும்.
தி ஏரியா அவுட் சைட் ஆஃப் டார்க் பார்டர் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் த பேஸ்ட் போர்ட். அது அது எதுனாலே போதும். அடுத்து ரைட் அபவுட் த மெனு பார் ஆஃப் த பேஜ் மேக்கர். ஸோ பேஜ் மேக்கரில் என்னென்ன மெனு பார் இருக்குன்னு, என்னென்ன மெனுஸ் இருக்குதுன்னு எதுனா போதும். அடுத்த பேஜில் வரும், பேஜ் நம்பர் 20 இருக்கு பாருங்கள். ஃபைலே எடிட் லேஅவுட்டு டைப்பு எலிமெண்ட் யூட்டிலிட்டிஸ் வியூ விண்டோஸ் ஹெல்ப். ஸோ இந்த இது எதுனாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் எலிப்ஸ் டூல் ஃப்ரம் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல். ஸோ எலிப்ஸ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் அந்த யூஸ் எடுத்துக்கோங்க. யூஸ் பார்த்தினாலே தெரியும். பேஜ் நம்பர் 22 எடுதுங்க. பேஜ் நம்பர் 22 பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டேபிள் காலம் இருக்கும். ஸோ அது எலிப்ஸ் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா, யூஸ் டு ட்ரா எ சர்க்கிள்ஸ் அண்ட் எலிப்சஸ். ஸோ ட்ரா சர்க்கிள்க்கும் சர்க்கிள்ஸ் எலிப்சஸ் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எலிப்ஸ் டூல். எலிப்ஸ் ஃப்ரேம் டூல்ன்றது யூஸ் டு கிரியேட் எலிப்டிக்கல் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ எலிப்ஸ் டூலுக்கு நேராக அந்த யூஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ரெண்டு யூஸ் அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். அடுத்தது வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, என்டரிங் ஆர் அதாவது எடிட்டிங் மீன்ஸ் என்ன அப்படின்போது, பொதுவாக எடிட்டிங்கிறது சேஞ்சஸ். நம்ம ஏற்கனவே எடிட் பண்ண, நம்ம ஏற்கனவே டைப் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் எடிட்டிங். ஸோ எடிட்டிங் மீன்ஸ் மேக்கிங் சேஞ்சஸ் டு த டெக்ஸ்ட்டு. ஸோ எடிட்டிங்கில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னா, இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, கரெக்டிங் ஏரர்ஸு, மூவி மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, இதெல்லாமே செய்வீங்க. ஸோ அப்போது எடிட்டிங்னா என்ன, டெக்ஸ்ட் எடிட்டிங்னா என்ன அப்படின்னா, மேக்கிங் சேஞ்சஸ் டு த டெக்ஸ்ட் இஸ் நோன் அஸ் எ டெக்ஸ்ட் எடிட்டிங். அடுத்து வந்து வாட் இஸ் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ டெக்ஸ்ட் பிளாக் கண்டெயின் இது வந்து கொஸ்டின் பேஜ் நம்பர் 25 இருக்கும் பாருங்கள். டெக்ஸ்ட் பிளாக் கண்டெயின் டெக்ஸ்ட் யூ டைப் பேஸ்ட் ஆர் இம்போர்ட், அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட் பிளாக்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டைப் பண்ண அல்லது பேஸ்ட் பண்ண அல்லது இம்போர்ட் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும், அதான் வந்து டெக்ஸ்ட் பிளாக். அடுத்து வாட் இஸ் த்ரெடிங் டெக்ஸ்ட் பிளாக். ஸோ த்ரெடிங்னா என்ன, டெக்ஸ்ட் பிளாக் வந்து நம்ம த்ரெட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து இணைக்கிறோம், அதான் வந்து த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டு கம்பைன் a text block, that is the process of connecting text among text block is called threading. Page number 33 la irukku parunga, the process of connecting text among text blocks is called threading. Page number 33 la irukum. Adutathu idu vandu what is threading text blocks appdin ketanga na, so text blocks vandu threading pandraduna adu. Adutathu adutha question vandu வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட். இது ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன கொஸ்டின் வந்து 11th எழுதணும். 10th வந்து வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ்ன்னும் போது, எ த்ரெட் டெக்ஸ்ட் பிளாக் கேன் பி ஐடென்டிஃபைடு பை எ ப்ளஸ் சைன் இன் தி ஸ்டாப் ஆர் பாட்டம் ஹேண்டில்ஸ். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பிளாக், த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக், த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்னா என்ன அப்படின்னா, எ டெக்ஸ்ட் பிளாக் கேன் பி கனெக்டட் டு அதர் டெக்ஸ்ட் பிளாக் ஸோ த டெக்ஸ்ட் இன் த ஒன் டெக்ஸ்ட் பிளாக் can flow into the another text block. So text block appo thorike nama unde oru text block la irukkiradha innoru text block oda inaikkiradhu appadi inaikkiradhu moolama andha text ku la irukkudiya text vandu connect a irukum, adha vandu threading text block appdin solradhu. So idhu vandu neenga adhe 33 page la a text block can be connected to other text block so that the text in one text block can flow into another text block. டெக்ஸ்ட் பிளாக் தட் ஆர் கனெக்டட் இன் திஸ் வே ஆர் த்ரெட்டட். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எழுதணும். அது வந்து 10th கொஸ்டின் நம்பர் 10th உள்ள ஆன்சர். 11th ஆன்சர் வந்து அது அப்படியே பக்கத்திலே இருக்கு பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் டெக்ஸ்ட் அமங் டெக்ஸ்ட் பிளாக் இஸ் கால்டு த்ரெட்டிங் டெக்ஸ்ட். ஸோ அது அடுத்த கொஸ்டின், 11th கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின், 11th கொஸ்டின் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அடுத்து 12th கொஸ்டின், ஹவு டு யூ இன்சர்ட் அ பேஜ் இன் அ பேஜ் மேக்கர். ஸோ பேஜ் மேக்கரில் எப்படி ஒரு பேஜை இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, சூஸ் லேஅவுட் மெனு, அதாவது லேஅவுட் மெனுவில் போயிட்டு இன்சர்ட் பேஜஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அந்த கமாண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பேஜஸ் கமாண்டை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அந்த டயலாக் பாக்ஸில் போயிட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்கள் கொடுத்துட்டு, இது பேஜ் நம்பர் 49 இருக்கும். ஸோ 49 கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர், சாரி 49 கிடையாது, நான் சொல்கிறேன் நான் பேஜ் நம்பர் என்னன்ட்டு. ஸோ இது என்னென்னா, நம்ம பேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் லேஅவுட் அப்படின்ற மெனு கிட்ட மெனுவில் போயிட்டு இன்சர்ட் பேஜஸ் அப்படின்ற கமாண்டை சூஸ் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பேஜஸ்ன்ற கமாண்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அந்த டயலாக் பாக்ஸில் நம்பர் ஆஃப் பேஜஸ் நீங்கள் எத்தனை பேஜஸ் இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அத்தனை பேஜஸை வந்து கொடுத்துட்டு கிளிக் ஓகே ஆர் இன்சர்ட் பட்டன், இன்சர்ட் பட்டன் இருக்கும், அந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான பேஜஸ் வந்து இன்சர்ட் ஆகிடும்.
So idu vandu insert pandrathukkunana steps question number 12 okay la so question number 12 undana the page number vandu pathinga appadina 48 irukum parunga 48 la vandu inserting pages nu irukum to insert pages appdin kudhu or 5 point irukum 6 point irukum andha 6 point neenga edikkalam seringla so idu vandu question number 12 page number 48 thank you